ரோஹித் சர்மா பாண்டியா ஸோ இவருடைய சதி வேலைகளில் இப்போது அதிகமாக சிக்கி ரொம்பவுமே கஷ்டப்படுறது நம்ம ரோஹித் சர்மா மாட்டுறாங்க பாண்டியா பார்க்க தான் பக்காவாக ஒரு சாதாரண பணிதிற மாதிரி இருக்கார் ஆனால் உள்ளக்குள்ளே சரியான சட்டை இருப்பான் போல ஏன்னா அந்தளவுக்கு தான் பாண்டியா இப்போது தேவையான விஷயங்கள் நண்பா பாண்டியா வந்து ஏற்கனவே மும்பை இண்டியன்ஸ் அணியில் எப்படி மும்பை இந்தியன்ஸ் அணியை விட்டு குஜராத்துக்கு போனாரோ திரும்ப கூப்பிடும்போது பாண்டியனா சொன்னார் ஸோ நான் வரேன் எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுங்கன்னு கேட்கல எனக்கு ஒரு சம்பளம் கொடுங்க ஆனால் நான் வந்தால் அந்த அணிக்கு கேப்டன் மட்டும் தான் வருவோம் வர வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாண்டிய சொல்லிட்டாரு வேறு வழியே நம்ம மும்பை இந்தியன்ஸ் அணி அவன் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ரோஹித் சர்மாவை அதிரடியாக தூக்கி கேப்டன்ஷிப் தூக்கிட்டு பாண்டிய உனக்கு கேப்டன்ஷிப்பாக வச்சாங்க ஸோ கடவுள் இருக்கான் குமார் அப்படிங்கிற மாதிரி கடவுள் பொறுத்து பார்த்தாரு நீங்கள் ஆடுற ஆட்டத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க மாட்டீனா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டைம் அடி மட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை கேவலப்படுத்தி வச்சுருக்காங்க இருந்தும் கூட இன்னும் அடங்க மாட்டுறாரு இந்த பாண்டியா ஸோ பாண்டியாவுக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க பிசிசியில் இன்ஃப்ளூன்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃப்ளூன்ஸ் தான் போன வருடம் அவர் ஐபிஎல் இன்ஜுரி ஆகி போனதுக்கு பிறகு அதிகமாக மேட்ச் விளையாடவே இல்லை அந்த டைமில் தான் ரோஹித் சர்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் மேட்ச்சுக்கு விளையாடக்கூடிய அந்த கேப்டன்ஷிப் பதவி ஸோ அதற்காக சாம்பிளுக்கு ஒரு டி டுவெண்ட்டி மேட்சில் அவர் கேப்டனா நியமனம் பண்ணாங்க நியமனம் பண்ண அந்த மேட்ச்சாக வெறித்தனமாக விளையாண்டு ரோஹித் சர்மா ஜெயிக்க வச்சார் ஸோ ரோஹித் சர்மா இன்னும் ஃபார்மில் தான் இருக்கார் அதனால் நீங்களே வரக்கூடிய டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் மேட்ச்சுடைய கேப்டன் எடுத்துருப்போம் ரோஹித் சர்மா அப்படின்ற மாதிரி பிசிசி சொல்ல இதை ஏற்றுக்க முடியாத நம்ம அர்த்திக் பண்ணுறேன் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சார் தான் அவர் கிடச்சா பிரச்சனை மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இந்த ஐபிஎல்ல மும்பை இண்டியன்ஸ் அன்றைக்கி அவங்களுக்கு கூப்பிட்றாங்க ஸோ இது ஒரு காரணமாக வச்சு ரோஹித் சர்மாவை கழட்டி விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ரோஹித் சர்மா கழட்டி விட்டு இவர் கேப்டன் ஆகாரு அவருடைய போராத காலம் ரோஹித் சர்மாவுடைய நல்ல காலம் அவரால் ஒன்றுமே சாதிக்க முடியல இருந்தும் கூட வரக்கூடிய டி டுவெண்டி வேர்ல்டு கப் மேட்ச்சில் ஹர்திக் பாண்டியாவுக்கு இடம் கிடச்சிருக்கு இது எல்லாருடைய மிகப்பெரிய வைத்தலும் கூட ஏன்னா ஒரு அணில சக வீரனாக இருந்து வளர்த்த விட்டவனையே அவன் கெடுக்கணும்னு நினைக்கிறான் அவனுக்கு வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இடம் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் ஹர்திக் பாண்டியா என்ன அடிச்சு கிழிச்சிருக்கான்னு இடம் கொடுத்தீங்க சொல்லுங்கள் பாப்போம் கூட்டி பார்த்தா மொத்தம் ஒரு நூறு ரன்னு கூட வந்திருக்காது இந்த சீசன் ஃபுல்லாக ஆனால் ஒவ்வொரு மேட்ச்லையும் நூறுன்னு ரன்னு அடித்த சக வீரர்கள் கூட இருக்காங்க ஆனால் அவனுக்கெலாம் டீம் இடம் கிடைக்கல அப்படி இருக்கும்போது பாண்டியாவை கடன் கிடைச்சது நிறைய பேருக்கு மிகப்பெரிய ஒரு வைத்தியத்தில் தான் எல்லாருமே திட்டி தீர்த்துட்டு இருக்காங்க புலம்பிட்டு இருக்காங்க சீனியர்கள் இது ரொம்ப தவறான விஷயம் அப்படின்ற மாதிரி எதிர்ப்பு கொள் வீசியிருக்காங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் மேட்சில் நம்ம ரோஹித் சர்மா தான் கேப்டனும் ஹர்திக் பாண்டியா சேர்ந்தது மட்டும் இல்லாமல் அவர் துணை கேப்டனாகவும் போட்டிருக்காங்க ஆனால் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ரோஹித் சர்மா டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் மேட்ச் முடிஞ்சதுக்கு பிறகு சர்வதேச டி டுவெண்டி வேர்ல்டு கப்லேருந்து ஒட்டுமொத்தமாக ஆகப் போகிறான் இது யார் சொன்னது ரோஹித் சர்மாவா இல்லை இதுவும் இவங்களே கிளப்பிட்ட ஒரு பொருளி தான் ரோஹித் சர்மா வழிகிட்டார் அதாவது சர்வீஸ் செக்ரெட்டிலேருந்து ஓய்வு பெறுவார் அதுக்கு பிறகு கேப்டனுக்கான க பதவி காலியாக இருக்கும் அப்போ அது யாரை நிரப்ப முடியும் அதனால் இப்பயே ஹர்திக் பண்டியாவை நம்ம ட்ரைனப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஹர்திக் பண்டிகாவை நீ துணி கேப்டனாக போட்டு டீம்லேயே செத்துக்காங்கலாம் ஒருத்தவனுக்கு ஏஞ்சி நிற்கவே வக்கு இல்லையா அவனுக்கு எதுக்கு அந்த வேலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இந்த விஷயம் ஆனால் இதுவும் கூட ரோஹித் சர்மா அறிவிச்சது கிடையாது ரோஹித் சர்மா எங்கேயுமே இதை பற்றி பேசவே இல்லை ஆனால் இது யார் கிளப்பிட்டு தான் இருக்கும் ஒருவேளை எப்படி மும்பை இந்தியன்ஸ்ன்னு அழகா வாய்ப்பை பயன்படுத்திட்டு ரோஹித் சர்மாவை தட்டி விட்டாரோ பாண்டியா சேம் அதே மாதிரி இந்த இடத்துலையும் கூட பாண்டியா குளுத்தி போட்டால் தான் இப்போ எரிஞ்சுட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு பக்கம் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க ஒரு வேளை ரோஹித் சர்மா சொன்ன மாதிரி இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு பிறகு இவங்களாம் ஃபோர்ஸ் பண்ணியே அவரை கழட்டி விட்டுருவாங்களோ அப்படிங்கிற உச்சக்கட்ட பயத்தில் கூட இப்போ ரோகிசமாக செயல் இருக்காங்க ஆனால் என்ன எது நடந்தாலும் சரி பாண்டியா இங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ அங்கெல்லாம் அடுத்த தள்ளி விட்டுட்டு தான் மட்டும் முன்னேறி மேலே வரும்னு நினைக்கிறது அளவுக்கு ஒரு மோசமான செயல் நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன இதை பற்றி அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பற்றி பண்ணுங்கள்